இந்தியாவின் ராணுவ தளவாட உற்பத்தியில் மிகச்சிறந்த மைல்கல் சாதனையாக குஜராத் மாநிலம் வதோதராவில் இந்தியாவின் முதல் ராணுவ விமான தயாரிப்பு தனியார் தொழிற்சாலையை பிரதமர் நரேந்திர மோடி ஸ்பெயின் அதிபருடன் இணைந்து தொடங்கி வைத்தார். கடந்த 2021 ஆண்டு மத்திய அரசு 56C295 சரக்கு விமானங்களை தயாரிக்க ஸ்பெயின் ஏர்பஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்தது. அதன்படி குஜராத் மாநிலம் வதோதராவில் டாடா நிறுவனத்துடன் இணைந்து இந்த பிரம்மாண்ட தனியார் தொழிற்சாலை உருவாக்கப்பட்டுள்ளது. இது தவிர பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பாரத் டைனமிக்ஸ் ஆகிய பொதுத்துறை நிறுவனங்களும் இதில் தங்களது பங்களிப்பை வழங்கும். இந்த விமான உற்பத்தி தொழிற்சாலையை பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா வந்துள்ள ஸ்பெயின் நாட்டு அதிபர் பெட்ரோ சான்சஸுடன் இணைந்து இன்று தொடங்கி வைத்தனர். முதல் கட்டமாக 16 விமானங்கள் ஸ்பெயினிலிருந்து நேரடியாகவும் மற்ற 40 விமானங்கள் வதோதராவிலும் தயாரிக்கப்பட உள்ளன. இந்த விமானங்கள் அனைத்தும் இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல்படையின் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்படும். முன்னதாக வதோதராவில் பிரதமர் நரேந்திர மோடியும் ஸ்பெயின் நாட்டு அதிபர் பெட்ரோ சான்சஸும் இணைந்து பேரணியாக வாகனத்தில் சென்றனர். சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் திரண்டு நின்று கலை நிகழ்ச்சிகளுடன் அவர்களை உற்சாகத்துடன் வரவேற்றனர். மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ஸ்பெயின் அதிபர் பெட்ரோ சான்சஸ் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருதரப்பு நல்லுறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்தும் வகையில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.